அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லக்ஷனா. நான் பிவிஎம் குளோபல் அட் திருச்சி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பைந்தமிழ் புதல்வன் பாரதியாரை பற்றி பேசப் போகிறேன். சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயாருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகனாக 1882 ஆண்டு தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். பாரதியார் மகாகவி என்று அழைக்கப்படும் பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்கள் கொண்டவர். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு மற்றும் பல்வேறு சமயங்களில் குறித்த கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். அவருடைய கவித்திறனை மேற்றி பாரதி என்ற பட்டம் எட்டப்ப நாயக்கர் மன்னரால் எட்டயபுரம் அரச சபையால் வழங்கப்பட்டது. மீசை கவிஞன் என்றும் முண்டாசை கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியாரை தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். இவர் செப்டம்பர் 11 தனது 39ஆம் வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். தமிழ் கவிதைகளின் வழியே இன்று நம்மோடு வாழ்கிறார் பாரதியார். அவர் கவிதைகளில் கற்று தாய்மொழி பற்றும் தாய்நாட்டு பற்றும் உடையவர்களாக திகழ்வோம். நன்றி.